அவ்வளவுதான். இது எல்லாரும் வந்துல தயவு செஞ்சு கொஞ்சம் எல்லாரும் வந்துல பாக்குறவங்க எல்லாம் இல்ல பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க, எது உண்மை எது பொய், எது கரெக்ட் எது தெளிவுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே கிளியரா ஒரு வியூ கிடைக்கும். சும்மா பிளைண்டா பார்த்துட்டு நம்பாதீங்க. அவ 7 வருஷத்துக்கு முன்னாடி யாரு கூட ஓடி போனான்னு இவளுக்கு தெரியுமா? யாருக்கு? இவளுக்கு தெரியுமா? அவ அவ இவங்களை பத்தி என்ன தெரியும்? என்னைய உங்களை பத்தி என்ன தெரியும்? பேசுனா நீங்க சொல்லுங்க. நேத்து யாரு கூட அவ பேசுனால? மக்களுக்கு வணக்கம். எனக்கு ஆதரவு கொடுக்குற எல்லா மக்களுக்கும் கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பாருங்க மக்களே, ப்ளீஸ், நான் தயவு செஞ்சு ஒன்னே ஒண்ணு, நான் எல்லாருக்கிட்டே நான் வந்து கெஞ்சி நான் என்ன கேக்குறேன்னா, இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணாதீங்க, நம்பாதீங்க. நியாயமா இருக்கு, எல்லாமே இதா இருக்குது. இதே வந்து நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க, எலிசபெத் வந்து உனக்கு குரல் கொடுக்கல, அந்த அக்கா அந்த அக்கா பையன்கிட்ட மட்டும்தான் அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்பேன், ஆனால் வந்து மற்றபடி அவங்களுக்கு எனக்கு பர்சனலாக ஒரு இதுவும் கிடையாது. அன்னைக்கு அவங்கள யதார்த்தமாக நம்பர் கிடச்சி போய் பார்த்தது, உடனே வீடியோ போட்டது. ஆனால் மற்றபடி அவங்கள வந்து பர்சனலாக வந்து அவங்கள தூண்டி விடணும். அந்த ஒரு அவங்க என்ன மணி மைண்டில் பண்ணுறாங்களா, இல்லை புருஷன் வேணும்ன்ட்டு பண்ணுறாங்களான்னு எனக்கு இப்போ வந்து ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. அது அவங்களோட பர்சனல், அது அவங்க அவங்க என்ன பண்ணுறாங்களோ, அவங்களுக்கு தேவை, அவங்களோட சூழ்நிலை அப்படி இருக்குது. அது